அடுத்த செய்தியை பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய மேல்முறையீட்டு வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. செந்தில் பாலாஜியினுடைய மனைவி மேகலா தாக்கல் செய்த அந்த ஹேபியஸ் கார்பஸ் தான் மீண்டும் அங்கே வருகிறது. இதில் ரெண்டு விதமான வழக்குகள் இருக்கின்றன. அடிப்படையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதே தவறு அப்படிங்கிறது தான் அவருடைய மனைவி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த ஆட்குணர்வு மனுவுடைய அடிப்படையாக இருந்தது. அதில் தான் இரண்டு நீதிபதிகள் அமர்வு முதல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க, வேறுபட்ட தீர்ப்புகளை கொடுத்திருந்தாங்க. ஜஸ்டிஸ் நிஷா பார்த்திபன் நிஷா ஒரு தீர்ப்பையும், ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி வேறு ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருந்தாங்க. நிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இதில் வந்து நிஷா பானுவை அவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த ஆட்கொணர்வு மனு ஏற்றுக்கொள்ளதாக இருக்கிறது, அவருடைய கைதே தவறு என்கிற அடிப்படையிலாக அவருடைய தீர்ப்பு இருந்தது. ஆனால் பரத சக்கரவர்த்தி அவர்கள் இந்த ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தார். அதுக்கு பிறகுதான் மூன்றாவது நீதிபதியாக ஜஸ்டிஸ் சி வி கார்த்திகேயனிடம் சென்றது. கார்த்திகேயன் பரத சக்கரவர்த்தியுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் அவரும் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். இன்னும் கூடுதலாக சென்று செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை காவலில் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையையும் எடுத்தார். அதே நேரத்தில் எப்போது அவர் காவலுக்கு செல்லலாம், அமலாக்கத்துறை காவலுக்கு என்பதை இந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது பெண்டிங்கில் இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். காவிரியிலிருந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு புழல் சிறைக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த அப்பீல் வருகிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வருது. இந்த மனு என்பது ஜாமீன் மனு அல்ல, இந்த மனு என்பது இவர் கைது செய்யப்பட்டதே தவறு என்கிற அந்த அடிப்படையிலான ஆட்குணர்வு மனுவை தான் அங்கேயும் கொண்டு வர்றாங்க. அதில் ஆர்குமெண்ட்டில் இன்றைக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் அமலாக்கத்துறைக்கு காவல் கொடுக்கக்கூடாது, காவல் கொடுப்பதற்கான காவலில் எடுப்பதற்கான அதிகாரங்கள் இல்லை என்பதை மீண்டும் அவங்க வாதங்களாக வைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அதே போல் கைது என்பதே சட்டத்திற்கு முரணானது அப்படிங்கிற ஒரு இடத்தையும் அவங்க கொண்டு வர, அதுதான் அவங்களோட ஆர்குமெண்ட்டாக இருந்தது, அதுதான் இன்றைக்கு முன்வைக்க இருக்கிறாங்கன்னு தெரியுது. அதே போல் அமலாக்கத்துறையிலிருந்தும் இவரை கைது செய்ததற்கு கைது செய்ய வேண்டிய தேவை இருந்தது, அவர் ஒத்துழைக்கவில்லை, எனவே கைது செய்தோம், சம்மன் கொடுத்து கைது செய்தோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அமலாக்கத்துறை காவலில் எடுப்பது குறித்தும் உச்சநீதிமன்றம் தான் இதில் ஒரு முடிவை எடுக்க முடியும். நீதிமன்ற காவலில் இருக்கிறாரா அல்லது அமலாக்கத்துறை காவலுக்கு செல்வது, ஏன்னா அதில் முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது பிஎம்எல்ஏ வழக்கு அல்லது எந்த வழக்கிலையுமே முதல் 15 நாளில் தான் ரிமாண்ட் செய்யப்பட்ட முதல் 15 நாளில் தான் காவலுக்கு கொடுக்க முடியுங்கிற இடத்துல இருந்து தான் அப்போ இனிமேல் அவரை காவலில் எடுக்க முடியாதுங்கிற ஒரு சட்ட நிலைப்பாட்டை செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கிறாங்க. ஆனால் ஜஸ்டிஸ் சி வி கார்த்திகேயன் இது அது அந்த காலத்திற்கு பிறகும் கூட அவரை காவலில் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். உச்சநீதிமன்றம் தான் இதில் தெளிவை கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதாக மாறி இருக்கிறது. இன்று இந்த விசாரணை வருகிறது. இது குறித்த எல்லா தகவல்களையும் நியூஸ் 18 உடனடியாக வழங்க அதுக்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது. அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு. அதே போல்